ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு எனது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு இலங்கை முறைப்படி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் ஏலக்காய் பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்து லைட்டாக வதக்கி போட்டு அதை இடித்து தூளாக்கி வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சட்டியில் நெய்யை விட்டு அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற கஜுவையும் ப்ளம்ஸையும் போட்டு நல்லா இருக்கா கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் வதக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த கப்பாலாம் நான் ரவை அளந்து போட போகிறேன். ஒரு கப் ரவை போட்டு லைட்டாக அடுப்பு குறைச்சி விட்டு வதக்கி எடுப்போம். அதுக்கு கால் கப்புக்கு சுகர் போட போகிறேன். என்கிட்ட ப்ரௌன் சுகர் தான் இருந்துச்சு, உங்கள்கிட்ட வைட் சுகர் இருந்தால் போடுங்க, பட் ப்ரௌன் சுகர் கெல்த்தி, அதனால் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ லைட்டாக அதை அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு கொஞ்சமாக வறுத்தெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டது. இந்த ரவையோட கலர் வந்து மாறக்கூடாது, பட் சூடாக இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி நெய்யில் வறுத்தெடுத்து வச்சு கஜுவையும் ப்ளம்ஸையும் போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே டின் பால் வந்து சுடுதண்ணிக்கில் போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி அதை வந்து டீ ஆட்டுறதுக்கு எடுக்கிற பதத்துக்கு அந்த டின் மில்க் எடுத்து தண்ணி பதமாக எடுக்க போகிறேன். இது இப்படி விட்டு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். லட்டு வந்து எப்போவுமே சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், கல் மாதிரி இருந்தால் கடிக்க கஷ்டமாக இருக்கும். அதே விதத்தில் அதோட பதமும் பிழைச்சிடும். இந்த முறையில் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான லட்டுங்க. நாங்கள் இந்த முறையில் தான் யாழ்ப்பாணத்தில் லட்டு செய்யறாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருக்கா செய்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்க ஏலக்காய் பவுடரையும் லைட்டாக தூவி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாங்கள் அந்த சட்டியில் வச்சுருக்கக்கூடாது, வேறொரு சட்டிக்கு மாற்றிடணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் சூட்டோடையே இதை நாங்கள் பிடிக்க தொடங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் நான் உருண்டை பிடிக்க போகிறேன், அதால் கையில் கொஞ்சம் நெய்ய இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுக்க போகிறோம். பாருங்க இவ்வளோ அழகாக லட்டு வந்துட்டுதுண்டு. நீங்கள் ரவுண்ட் ஷேப்லையும் பிடிக்கலாம், அல்லாட்டிக்கு உங்கள்கிட்ட அந்த கரண்டி இருந்துச்சுன்னா லட்டுட பதத்துக்கு அந்த கரண்டியாலையும் பிடிச்சு கொள்ளலாம். என்னட்ட ஒரு கரண்டி இருந்துச்சு, மாட்டினில் வந்துச்சு, அந்த கரண்டிக்குள்ளே நான் போட்டு பிடிச்சு கொள்கிறேன். அது ஒரு அழகான ஷேப்புக்கு வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விதம் விதமான ஷேப்பில் நீங்கள் லட்டுக்களை செய்து கொள்ளலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். கொஞ்சம் சூட்டோடையே இதை செய்தீங்கன்னா உடனே நல்லா வந்துடும். சூடு ஆறினோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூட்டோடையே செய்தீங்கன்னா உள்ள அழகாக வந்து விழுகுது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த லட்டு ரொம்பவே செய்கிறது ஈஸி. பண்டிகையில் இல்லை வெட்டிங்கில் என்னத்துக்கு வேணாலும் நீங்களாகவே செய்து கொள்ளலாம். நாங்கள் செய்கிற சாப்பாடு கடையில் வாங்குகிற சாப்பாடு கூட ஹெல்த்தியாகவும் நீட்டாகவும் செய்வோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் டிஷ், அதால் நாங்கள் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் இதே மாதிரி லட்டு செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக வரும். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு மறக்காமல் இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.